Digital Sports, Digital Sports. உங்களுக்காக இன்றைய நாளுக்குரிய விறுவிறுப்பான விளையாட்டு செய்திகளை கொண்டு வர காத்திருக்கிறது. இலங்கையில் நாங்கள் நேசிக்கும் என் முழு உலகமுமே கொண்டாடும் ஒரு நட்சத்திர கிரிக்கெட் வீரர் குமார் சங்கக்கார். அவருடைய திறமையை பார்த்து, அவருடைய பெருமைகளை பார்த்து, உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட்டினுடைய தாய் கழகமான MCC மெரில்பர்ன் கிரிக்கெட் கழகமே அவருக்கு அவரை தலைவராக்கி அந்த அரியணைக்கு அழகு சேர்த்திருக்கிறார்கள். அப்படியெல்லாம் பெருமை மிக்க நம்ம குமார் சங்கக்கார தனக்கு ரொம்ப பிடிச்ச இப்ப இருக்கக்கூடிய கிரிக்கெட்டர்ஸ்ல சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரிக்கெட் வீரரா யார சொல்லியிருக்கார் தெரியுமா? விராட் கோலியை சொல்லியிருக்கிறார். இந்த கொரோனா அச்சுறுத்தல் இருக்கிற காலத்துல நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல லைவ் வராங்க. லைவ்ல தங்களுடைய தங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களோட ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூ மாதிரி எல்லாம் பேசுறாங்க. அப்படித்தான் குமார் சங்கக்காரவும் ஜிம்பாப்வே அணியினுடைய முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் ஒருவரோட இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல லைவ்ல பேசினார். அப்படி பேசும்போது ரொம்ப 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 பிடிச்ச இப்போ உலகத்துல இருக்கக்கூடிய தரமான பெஸ்டான கிரிக்கெட் பிளேயர் யாருன்னு கேட்டா விராட் கோலி தான் அப்படின்னு சொல்லி குமார் சங்கக்கார சொல்லியிருக்கிறார். அவருடைய அன்பை கோலியோடு தான் பகிர்ந்து கொள்றதா இந்த நேரத்திலையும் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். எனவே அதை நாங்க ஞாபகப்படுத்திட்டு இன்னும் இந்த உலகில் தற்போது இருக்கக்கூடிய நிலையில விளையாட்டு சம்பந்தமா நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்களும் உங்களுக்காக பகிர்ந்து கொள்ள உங்களோட இணைத்துக் கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஜான்டி ரோட்ஸ் அவர் களத்துல இறங்கினார் அப்படின்னு சொல்லி சொன்னா அவரை தாண்டி ஒரு பந்து எல்லா கொட்டுக்க போயிட முடியாது. அப்படி ஒரு களத்தடுப்பாளர், உலகத்தின் கிரிக்கெட் வீரர்களையே உலகத்துல பெஸ்டான ஃபீல்டர் களத்தடுப்பாளர் அப்படின்னு சொல்லி சொன்னா ஜான்டி ரோட்ஸை தான் சொல்லுவோம். யாராவது அந்த மாதிரி பெஸ்ட் ஃபீல்டிங் ஒன்று செஞ்சுட்டாங்கன்னா டே ஜான்டி ரோட்ஸ் மாதிரி கல கிரியேடா அப்படின்னா பசங்க கூட பேசிக்கொள்வாங்க. அந்த மாதிரி களத்தடுப்புலையே சிறந்தவர் என்று சொல்லி புகழப்படுகின்ற ஜான்டி ரோட்ஸ் இன்னும் ஒருவரை பார்த்து இப்போ இருக்கிறவங்களில் அல்லது தனக்கு பிறகு வந்தவங்களில் சிறந்த கள்ளத்தடுப்புனா நாம் பார்த்தது இவரைத்தான்ப்பா அப்படின்னு சொல்லி ஒருத்தரை பாராட்டியிருக்கிறார். அப்போ இந்த வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி பட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரியான ஒரு உணர்வு. இப்போ இசைஞானி இளையராஜா இப்போ இருக்கக்கூடிய அனிருத்த கூப்பிட்டு தம்பி நீ நல்லா மியூசிக் பண்ணுறடா அப்படின்னு சொன்னால் அனிருத்துக்கு எப்படி ஒரு ஃபீலிங் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு உணர்வு தான் நிச்சயமாக இந்த கிரிக்கெட் வீரருக்கும் இருக்கும். ஆனால் அவரும் ஓய்வு பெற்றுட்டார், அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஏபி டி வில்லியர்ஸ் தான் தனக்கு பிறகு வந்த மிகச்சிறந்த துரு அதாவது கள்ளத்தடுப்பாளராக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். முக்கியமாக ஜான்னி ரோட்ஸினுடைய அந்த சரியான சூப்பரான ஒரு கள்ளத்தடுப்பு ஒரு ஃபீல்டிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால் 1992 கிரிக்கெட் வேர்ல்ட் கப் டைமில் இன்சமா முல்ஹாக்கு அவர் ரன் அவுட் செய்த விதம் தான் அந்த டைமில் கிரிக்கெட்டுக்கே புது தினசாக இருந்தது, வேறு ஸ்டைலில் இருந்தது, விதமாக இருந்தது. எல்லாருக்கும் பழைய ஞாபகமெல்லாம் வந்திருக்குமே 1992 வேர்ல்ட் கப். அப்போ நமக்கு எத்தனை வயசு, 7 வயசு 6 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஆனால் அதெல்லாம் நாங்கள் திரும்ப ரீடெலிகாஸ்ட் அப்புறம் யூடியூப் அது இதில் எல்லாம் பார்த்தது தான், அப்பையும் பார்த்தது தான். அப்படி இருக்கிற நேரத்தில் அந்த டைமில் அந்த ரன் அவுட் விதமாக பேசப்பட்டது. இப்படி இந்த ஜான்னி ரோட்ஸினுடைய ஃபீல்டிங்னாலே பெஸ்ட் அப்படி இருக்கிற நேரத்தில் தான் அவர் சொல்லியிருக்கிறார். தனக்கு பிறகு வந்தவங்களில் ஏபி டி வில்லியர்ஸ் தென்னாப்பிரிக்காவினுடைய 360 டிகிரி பிளேயர், தென்னாப்பிரிக்காவினுடைய அசத்தலான கிரிக்கெட் வீரர். ஆனால் ஓய்வை அறிவித்து விட்டார் ஏபி டி வில்லியர்ஸ். யாருக்கு பிடிக்காது? அது விராட் கோலி இந்த பக்கம் பெஸ்ட் பேட்ஸ்மேன் அப்படின்னா இந்த பக்கம் நாங்கள் ஏபி டி வில்லியர்ஸை வச்சு கொண்டாடிட்டு இருந்தோம். ஆனால் ஏபி டி வில்லியர்ஸ் சீனியர் வச்சு கொண்டாடிட்டு இருந்தோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக தனக்கு ஓய்வு தேவை அப்படின்னு சொல்லி தானாகவே அதாவது நல்லா விளையாடிட்டு இருக்கிற நேரத்திலேயே ஒரு சில உபாதைகளுக்கு பிறகு தானாகவே கிரிக்கெட்ல இருந்து விலகி கொண்டவர் தான் ஏபி டி வில்லியர்ஸ். பிறகு தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் சபை அவரை திரும்ப அணிக்குள் கொண்டு வர முயற்சி செய்தது. இன்று வரை அந்த பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருப்பதாக தான் நாங்கள் அறிகின்றோம். சரி பாப்போம், ஏபி டி வில்லியர்ஸ் வந்தால் அவருடைய ஃபீலிங்கை திரும்ப பார்க்கலாம். அவருடைய ஷார்ட்ஸ் 360 டிகிரியில் பார்க்கறதுக்கு ஆசையாக காத்திருக்கிறவங்களுக்கு நிச்சயமா அவர் திரும்பி வர செய்தி நிச்சயம் அந்த கட்கண்டு கொடுத்தது போல தான் இருக்கு. பார்ப்போம் பொறுத்திருந்து. இது ஜான்னி ரோட்ஸ் ஏபி டி வில்லியர்ஸை வாழ்த்திய செய்தி. இதே நேரத்தில் பாருங்க இன்னொரு முக்கியமான விஷயம், பும்ராவினுடைய கவலை. பும்ரா சொல்றார் கட்டாயம் இந்த எச்சில போட்டு பந்த ஷைன் பண்ண வைக்க வேணாம்னு சொல்றீங்க, ஆனா வேற ஏதாவது வழியாவது சொல்லுங்க. பந்து வீச்சாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலான ஒரு விஷயமா தான் இதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கொரோனா அச்சுறுத்தலையும் தாண்டி கிரிக்கெட் விளையாடும் போது விளையாடின மாதிரியே இல்லாம தான் போகும்போது இந்த எச்சில போட்டு அல்லது உமிழ்நீரை போட்டு இந்த பந்தை முளிர செய்ய முடியாவிட்டால் நிச்சயமாக ஒரு சரியான விளையாட்டை எங்களால் விளையாட முடியாமல் இருக்கும்.
ஐசிசியின் ஒரு முக்கியமான நிகழ்வில் பேசும்போது ஜஸ்பிரீத் பும்ரா தற்போது இருக்கக்கூடிய நிலையில் உலகத்திலேயே ரொம்ப பெஸ்டான ஒரு பந்து வீச்சாளர், இந்தியாவினுடைய மிகச்சிறந்த வகை பந்து வீச்சாளர். அவர் தான் சொல்றார், இப்போ அவர் சொல்றார் என்னன்னு சொல்லி சொன்னா முக்கியமான சில விஷயங்களையும் சொல்றார். என்னண்டா, பந்தை நல்லா பராமரிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா அது பந்து வீச்சாளர்களுக்கு கஷ்டமா போயிடும். மைதானத்தினுடைய அளவு குறைஞ்சிட்டே போகுது. பிச் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஃபிளட்டா இருக்கு. இதனால பந்து வீச்சாளர்கள் பந்தை பராமரிக்கிறதுக்கு கட்டாயம் இச்சில பயன்படுத்த வேண்டிய நிலை வரும். ஆனால் அப்படி மாற்று வழி ஒன்றை கட்டாயமாக நீங்க அறிவிக்காவிட்டா கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கும். பந்தை பழபழக்க செய்தா தான் ரிவர்ஸ் ஸ்விங் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பந்து வீச்சாளர்களுடைய ஃபீலிங்ஸை கொட்டியிருக்கிறார் பும்ரா. எனவே ஐசிசி இன்னும் அந்த எச்சிலை பயன்படுத்தக்கூடாது, வியர்வையே பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதற்கு ஏதாவது பதார்த்தங்களை வழங்குவது பற்றி அவர்கள் கொஞ்சம் யோசிக்கத்தான் வேணும் போல இருக்கு. சில நேரம் இங்கிலாந்து கிளைமேட்ல விளையாடும் போது வியர்வை வேர்க்கவே இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, அப்படி யோசிக்கணும். எனவே ஐசிசி அதை பற்றி யோசித்து அதற்கு சில, அதாவது மாற்று வழிகளை அவர்கள் பரிந்துரைப்பதே பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதாவது ஜோக்ஸ் அபார்ட், நகைச்சுவை தாண்டி அதுக்கு மாற்று வழிகள் நிச்சயமாக பந்து வீச்சாளர்களுக்கு அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். எனவே அப்படியான ஒரு நிலைமையை கொண்டு வர வேண்டும் அல்லது வழிமுறையை கொண்டு வர வேண்டும். இங்கிலாந்தினுடைய முன்னாள் நடுவர் இயன் குட் ஐசிசியினுடைய நடுவராக பணியாற்றியவர் இப்போ இணையதளம் ஒன்றுக்கு ஒரு நேர்காணலை வழங்கியிருக்கிறார். அப்படி வழங்குற நேரத்தில் தனக்கு தான் பார்த்த நடுவராக களத்தில் பணியாற்றின நேரத்தில் மிகவும் பிடித்த கிரிக்கெட் வீரர்கள் அப்படின்னு சொல்லி மூன்று பேரை சொல்றார். தென்னாப்பிரிக்காவினுடைய ஜாக் ஸ்காலிஸ், இந்தியாவின் சச்சின் டெண்டுல்கர் மற்றும் விராட் கோலி. இந்த மூன்று பேர் தான் தான் அறிந்த தான் நேர பார்த்து பெஸ்டா விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண ஆக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். அவங்க துடுப்பாட்டம் அவங்களுக்கு பேட்டிங் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் அப்படின்றதை தான் நடுவர் சொல்லியிருக்கின்றார். இந்த மூன்று பேரும் அபாரமா விளையாடுவாங்க. இந்த மூன்று பேரின் துடுப்பாட்டத்தையும் நான் நடுவராக இருந்து ரசித்திருக்கிறேன். அம்பையர் வேலையை மறந்து சில நேரங்களில் அந்த போட்டியோடு ஒன்றி போன சம்பவங்களும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். இங்கிலாந்துடைய, அதாவது நேஷனல் டீம், சர்வதேச அணிக்காக 18 சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் விளையாடியவர் தான் இயன் குட். 74 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியிருக்கிறார். 170 ஒருநாள் போட்டிகளில் விளையாடியிருக்கிறார். 37 20 போட்டிகளில் நடுவராக பணியாற்றியிருக்கிறார். மன்னிக்கவும், 74 டெஸ்ட் போட்டிகள், 170 ஒருநாள் போட்டி மற்றும் 37 20 போட்டிகளில் இவர் நடுவராக பணியாற்றியிருக்கிறார். 18 சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் இவர் விளையாடும் காலத்தில் விளையாடியிருக்கிறார். பிறகு கிரிக்கெட்லிருந்து ஓய்வு பெற்றதுக்கு பிறகு நடுவர் பணியில் இணைந்து கொண்டுதான் இந்த வீரர்களை தான் ரசித்ததாக சொல்லியிருக்கிறார். இந்த கொரோனா காலத்தில் இந்த மாதிரி பழைய நினைவுகளை மீட்டுறது வழக்கம், அப்படி அவரை மீட்டி பார்த்திருக்கின்றார். இதே நேரத்தில் ஸ்பெயினில் முன்னணி கால்பந்தாட்ட கழகங்களுக்கிடையில் நடைபெறுகின்ற உலகின் மிக பிரபலமான ஒரு ஃபுட்பால் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னால் லா லீகா அப்படின்னு சொல்லப்படுகின்ற கால்பந்தாட்ட தொடர் இப்போது அதை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு இந்த கொரோனா அச்சுறுத்தல் நோய் தொற்று அபாயத்திலிருந்து ஒவ்வொரு நாடுகளும் தங்களை விடுவித்துக் கொண்டு அந்த சமூக விலகலை பேணிக்கொண்டு இந்த போட்டிகளை நடத்துவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றன. ஜூன் மாதம் 11 தேதி லா லீகா போட்டிகளை ஆரம்பிக்கப் போகிறோம் என்று சொல்லி அமைப்பினர் சொல்கின்றார்கள். அதாவது இந்த லாலிகா டீம், அந்த நிர்வாக குழு சொல்கின்றது. ஜூன் 13 சனிக்கிழமை அன்று இந்த போட்டி, அதாவது முக்கியமான போட்டி ஒன்று நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 3 மாதங்களாக நடைபெறாமல் இருந்து இப்போது போட்டி ஆரம்பமாக போகிறது. ஜூன் 11 ஆரம்பிக்கப்பட போகிறது. அதிலேயே முக்கியமான போட்டி ஜூன் 13 இருக்கிறது. எனவே இந்த சீசன் முழுக்க பார்வையாளர்கள் இல்லாமலேயே இந்த போட்டிகளை நடத்தி முடிப்பதற்கு தயாராகிவிட்டார்கள் ஸ்பெயினின் கால்பந்தாட்ட லாலிகா, அந்த கால்பந்தாட்ட அமைப்பினுடைய நிர்வாகத்தினர். எனவே சரியான ஒரு முடிவாகத்தான் இருக்கும், பார்வையாளர்கள் இல்லாமல் அப்படின்றது வந்து மிகச்சிறந்த ஒரு பொருத்தமான முடிவாகவே இருக்கும். சிறந்தது நோய் தொற்று பரவாமல் இருப்பதற்கு அதுதான் மிகச்சிறந்த பயிற்சி, மிகச்சிறந்த நடைமுறை. எனவே அதை நாங்களும் வரவேற்கின்றோம். இப்படி உலகளாவிய ரீதியில் பல்வேறு இடங்களில் ஒவ்வொரு விதமான கட்டங்கட்டங்களாக போட்டிகள் ஆரம்பிக்கின்றன. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீம் கூட பயிற்சிகளை நேற்று ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்தியிருந்தோம். எனவே பிந்தி வரும் செய்திகளை உங்களோடு இணைப்பதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம். ஸ்டார் தமிழோடு இணைந்திருங்க. நேரம் இப்போது காலை 7:38.